ਜਿਹਨੇ ਕਿਚੀ ਕਿਆ ਉਂਝ ਲੜ ਦੇ ਜਾਂ ਮਾਂਝਾ ਗੁਰੂ ਵੀ ਉਂਝ ਲੜ ਦੇ ਜਿਹਨੇ ਕਿਚੀ ਕਿਆ ਉਂਝ ਲੜ ਦੇ ਜਾਂ ਮਾਂਝਾ ਗੁਰੂ ਵੀ ਉਂਝ ਲੜ ਦੇ ஐயா நம்ம ஹாப்பியா டான்ஸ் ஆடுறது இந்த மாமியார் கிளவி பாத்துருச்சு போல. சரி எப்படியாவது சமாளிப்போம். என்னத்த சொல்றீங்க, என்ன பத்தி என்னத்த சொல்றீங்க? இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றதுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சு? என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கத்த? இன்னைக்கு ஏன் நாத்து வீட்டை விட்டு போறான்னு கவலை தாங்க முடியலத்த? மறுபடியும் நான் டிப்ரெஷனுக்கு போயிடக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டு நீலமண்ட நீலாமரிட்ட போய் பேசிட்டு வரத்த? என்னமே நீ சொல்றிய, நீலமண்ட நீலாம்பரியா? பக்கத்து வீட்டை கிட்ட சந்தோஷமா போய் பேசிட்டு இருந்திருக்கே, அப்படிதானே மேனி? இவ மட்டும்தான் ஊர்ல உலகத்துல இல்லாத மாதிரி புருஷ வீட்டுக்கு தனியா போறாளாக்கும். நானும் எங்க அம்மையை விட்டுட்டு தான் வந்தேன். நான் என்ன புருஷ வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மையை சேர்த்து கூட்டிட்டே வந்தேன். இந்த நாத்தனாரு மறுபடி மறுபடி சீனை போட்டு இந்த அத்தகரிய ஏமாத்தி இங்கேயே தேரா போட்டுருவா போல. சரி இவளுக்கு எப்படியும் சீனை போட்டுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம உள்ள போய் அவ பேக் பண்ணி வச்சதுல வெளியே தீக்காந்து வச்சிருவோம், அப்பதான் திரும்பவும் வீட்டுக்குள்ள போக மாட்டா. ஐயா இவளுக்கு தொல்ல தாங்க முடியலடா. ரெண்டு எருமை ஒன்னா கத்துனா மனுஷனால காது கொடுத்து கேட்க முடியுமா? ஓஹோ, நாத்து தனியா கூட பேக் பண்ணி வச்சிருக்கா. சரி சரி, நம்மளும் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் பண்டங்களார வாங்கிட்டு வரதானே. சரி அதையும் எடுத்து வந்து கொடுத்துருவோம். ஆமாத்தா, அது எங்க இருக்கு? எங்க அம்மா ரூம்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. திமிர் பிடிச்ச ஐயா பாவம், ஒரு பையன் எடுத்து வந்து கொடுத்தா ஊரை பத்து ஓடுவான்னு பார்த்தா அடுத்த பையன் நம்மளே தீக்கிட்டு வர வைக்கா. சரி பையன் ஊர் வரைக்கும் கொண்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவ புருஷன் வீட்டிலே கொண்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவளை வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பார்க்கணும். ஐயோ நீ வேற ஏண்டி, என் மாமியாரும் என் நாத்தனாரும் என்ன சும்மாவே கொத்தி குடிப்பாளுங்க, நீ வேற என்னத்தையாவது சொல்லி போட்டு என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிராத. என்னக்கா சொன்னியே, நான் ஊருக்கு போறதா என் மைனியோட ஆசையா? என்ன மர்மவளே, பக்கத்து வீட்டுக்காரி வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? அத்த நீலமண்ட நீலாம்பரி உங்களுக்கு தெரியாத அத்த, அவ இத வாய்க்கு வந்தத உளறறா. என்னமா இப்படி சொல்றா? கேட்டுக்கமா கேட்டுக்க, அது ரெண்டு ஒரு பிளான் பண்ணி தான் என்ன வீட்டை விட்டு வெளிய அனுப்புறவ. யா மர்மவளே, நீ அப்படியே பண்ற? என்னத்த இப்படி கேக்குறீங்க? நம்ம நாத்தனார் அவள் புருஷ வீட்டில் போய் வாழ நினைக்கிறது தப்பாத்த? என் ஆசை நாத்த அவள் புருஷனோட சேர்ந்து வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பாத்த? சொல்லுங்க தான் சொல்லுங்க, அப்படின்னா இந்த வீட்டை விட்டு இப்பவே போயிடுறேன். மைனிகேரி நல்லாதான் நடிக்காவம்மா,
ஏண்டி அவளே உன் புருஷ வீட்டுக்கு உன்னை சேர்ந்து வளர்த்து கஷ்டப்படுதா, நீ வேற ஏண்டி தடுப்பேத்துற. சரிமா மருமவளே, அங்க ரெண்டு மூணு பைய இருக்கு, அதை மட்டும் எடுத்து வந்துடுறியா? சரிங்க, நம்ம நாத்துக்காக ஒரு பையன் ரெண்டு மூணு பைய தாராளமா தூக்கிட்டு வரத்த. என்னது நெட்டவைய நடக்குது? உன் நாத்தனார் காரி ஊருக்கு போவதற்கு எத்தனை பையெல்லாம் பேக் பண்ணிருக்கான்னு தெரியலையே. நான் இந்த ஊர் பையன் நினைச்சதாக்க தூக்கிட்டு வந்தேன். இதுல வேற அவைய அம்மா ரூம்ல என்னத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கலாம். நான் பாத்திரப்படான்ட்டு உள்ளே வச்சிருந்த கழுவ தாய் மாவளும். சரி, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். அதுவும் சரிதான்க்கா, நீங்க வீட்டுக்கு பெரிய திரும்பவும் அம்மா மவளும் பாசத்துல வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்துருவாளுவ. என்னத்த இது? நம்ம நாத்து ஊருக்கு போறாள இல்ல ஊரை காலி பண்ணிட்டு போறாளா? இவ்ளோ திங்ஸ் பேக் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாம்க்கா, எனக்கும் ஒண்ணு புரியல. நாத்து என்னது இது? நாத்து, அது வேற ஒண்ணு இல்ல மேனி, இதெல்லாம் எங்க அம்மா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த திங்ஸ். என்ன நாத்து சொல்ற? ஆசையா 1.5 மாசத்துல இவ்ளோ திங்ஸா வாங்கி கொடுத்தாங்க? ஆமா நாத்து, இந்த சாக்கு பையில என்ன கட்டி வச்சிருக்க? வேற ஒண்ணு இல்ல மேனி, ஒரு ரெண்டு மூணு சமையல் பாத்திரங்கள் புதுசா நீங்க வாங்கி வச்சிருந்தீல்ல, அதான் நல்லா இருக்கேன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன். உங்க மைனி என்ன வேண்டாம்னு சொல்லிருப்பான்னு சொல்லி அந்த தூக்கி வச்சு சாக்கல கட்டிட்டாங்க. பாத்துக்கங்க, என்ன இவ்ளோ பெரிய சூட் கேஸ், அது கலர் கலரா ஒண்ணு போல இருக்கு. என்னது என்னங்க சொல்றியா? ஆட்டோக்கு பொன்மனவா பஸ்ல தானே நாத்தனா காரி போறா? என்ன மேனி சின்ன பிரச்சனமா பேசிட்டு இருக்கே, என் புருஷ வீட்டுக்கு நான் நீங்க போனும்னு ஆசைப்பட்டது நீங்க தானே. அப்ப இவ்ளோ பொருளை கொண்டு பஸ்ல எப்படி ஏறி இறங்க முடியும்? அது ஒரு பைய தூக்கிட்டு போக முன்னாடி பஸ்காரே சர்றன்னு எடுத்துருவோம். இவ்ளோ பொருளை கொண்டு போறேனா ஒரு ஆட்டோ வேணும்ல? என்ன இவ்ளோ பொருளை வெறும் ஆட்டோல கொண்டு போக முடியாதுமா? ஒரு டிப்பர் லாரியோ ஒரு டேங்கர் லாரியோ தான் கூப்பிடணும். ஆமா ஆமா. என்ன மர்மோளே, நாமா நாமா நகிட்டே, இது யாருக்கு செய்த? உன் நாத்தனாருக்கு செய்த, உன் மாமியார் மவளுக்கு செய்த, உன் புருஷனோட தங்கச்சிக்கு தானே செய்த? ஐயோ ஐயோ, நாத்தனாரே இவ்வளவு பொருளை நீ அள்ளிட்டு போறதுக்கே பேசாம என் புருஷ வீட்லயே இருந்திருக்கலாம். நாத்து அண்ணி, இதை நான் அதிகமா ஒண்ணும் கொண்டு போறல, இப்ப என் புருஷ வீட்டுல ஒரு 10 நாள் தான் தங்குவேன். பாத்துக்கங்க, என் மாமியார் ஒழுங்கா நடந்துகிட்டா தான் அங்க இருக்கிறது கண்டினியூ பண்ண முடியும். 10 நாளுக்கு தேவையான பொருளை தான் இப்போதைக்கு நான் பேக் பண்ணிருக்கேன். காலி ஆயிடுச்சுன்னா திரும்பவும் எங்க அம்மா ஒரு ஆட்டோ பிடிச்சி வேணுங்க பொருள் எல்லாம் அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எக்கா கேட்டீங்களா? ஆத்தாலும் மகளும் சேர்ந்து என் புருஷன் சம்பாதிக்க துட்டெல்லாம் இப்படி ஆட்டோல ஏத்தி மூட்டை முட்டையா அனுப்பிடுவாளுக போல. சரி மேனி, ஆட்டோ வரே, இதெல்லாம் நான் ஏத்திட்டு போறேன். மர்மவளே, அப்புறம் உன் நாத்தனா காரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.